மனைவியை மிரட்டி வங்கி கணக்கிற்கு 15,62,35,000 ரூபாய் மாற்றிக் கொண்டதாகவும் நகைகளை எடுத்து சென்றதாகவும் வழக்கறிஞர் பாலமுருகன் என்பவர் கைது செய்யப்பட்டார். கைதான பாலமுருகன் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, இது சிவில் பிரச்சினை, தொகை கணக்கிலிருந்து எப்போது மனுதாரருக்கு மாற்றப்பட்டது என்பதற்கு அரசு அல்லது புகார்தாரர் சார்பில் பதிலளிக்க முடியவில்லை. சொத்து பிரச்சினைக்கு கிரிமினல் வண்ணம் கொடுக்கப்பட்டுள்ளது. சிவில் விவகாரங்களை கையாள போலீசாருக்கு அதிகாரம் இல்லை. சிவில் விவகாரங்களை கையாள ஒரு நீதிமன்றம் உள்ளது. சிவில் வழக்குகளில் காவல்துறை தலையிடுவதே காவல்துறை நிலையாணை தடை செய்கிறது. அப்படியிருந்தும் இதுபோன்ற புகார்கள் காவல்துறையால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுகின்றனர். பணம், நிலம், சொத்து, பாதை தகராறு போன்ற சிவில் விவகாரம், அறிவுசார் சொத்துரிமை தகராறுகளை காவல்துறை விசாரிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சட்டம் ஒழுங்கு ADGP சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். இதை போலீஸ் கமிஷனர் பொருட்படுத்தவில்லை என தெரிகிறது. இப்பிரச்சினையை DGP ஆய்வு செய்து காவல்துறையின் கண்ணியம், இமேஜை பாதுகாக்க வேண்டும் என இந்நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது. வழக்கின் சூழ்நிலை கருதி மனுதாரருக்கு ஜாமீன் அனுமதிக்கப்படுகிறது என்றார்.